அன்பார்ந்த மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு வாழ்வியல் பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறளை என்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத தனிப்பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு அது வாழ்வியலுக்கும் இலக்கண வகுத்த பெருமை அத்தகைய பெருமையை உடையது நமது தொல்காப்பியம் வாழ்வியலுக்கு இலக்கியமாக திகழக்கூடிய ஒப்பற்ற நூல்தான் நம்முடைய திருக்குறள் அது தமிழின் மணிமகுடம் நம் முன்னோர்களின் அறிவு சொத்து திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அத்துணை கருத்துக்களையும் அது நமக்கு வழங்குகிறது அது மட்டுமல்ல இக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய நீதி கருத்துக்களை அறக்கருத்துக்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறது திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும் இந்த நூலில் ஐம்பத்தைந்து புலவர்கள் திருக்குறளின் பெருமையையும் திருவள்ளுவரின் பெருமையையும் பாடியிருக்கின்றார்கள் கடுகை தொலைத்து ஏல் கடலை புகட்டி தரித்த குரல் என்று இடைக்காடனார் கூறுகிறார் அணுவை தொலைத்து இயல் கடலை புகட்டி குறுகதரித்த குரல் என்று அவ்வையாரும் அதனுடைய பெருமையை பாடியிருக்கிறார் இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த பகுதியில் ஐந்து அதிகாரங்களில் இருந்து பத்து குரட்பாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் நாம் முதல் ஆறு குரட்பாக்களை படிக்க இருக்கின்றோம் முதலாவதாக உள்ள அதிகாரம் நடுவு நிலைமை என்பதாகும் நடுவு நிலைமை என்பதற்கு பொருள் பார்க்கலாம் உறவினர் நண்பர் பகைவர் அயலார் என்ற பாகுபாடு பார்க்காமல் எவரிடத்திலும் நடுவு நிலைமையில் சமமாக நடந்து கொள்ளுதல் என்பது இவ் அதிகாரத்தின் பொருளாகும் அடுத்து குரலை பார்ப்போம் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் மீண்டும் குரலை சீர்பிரித்து படிக்கின்றேன் கவனமாக கேளுங்கள் மாணவர்களே தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் என்பதற்கு என்ன பொருள் தக்கார் என்பதற்கு நடுவு நிலைமை உடையவர் என்பது பொருளாகும் தகவலர் என்பதற்கு நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது பொருளாகும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர் அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் என் என்று வள்ளுவர் கூறுகிறார் அவரவர் என்பது இந்த இடத்திலே அது அடுக்கு தொடர் என்கின்ற இலக்கண குறிப்பை நாம் குறிப்பிடலாம் எச்சம் என்பது அவர் இறந்த பிறகு ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய புகழையும் பழியையும் சேர்ந்ததாகும் மீண்டும் குரலை பார்ப்போம் தக்கார் தகவிழர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் மீண்டும் ஒருமுறை பொருளை பார்க்கலாம் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் இந்த குரலிலே அமைந்திருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு அவரவர் என்பதாகும் அது அடுக்கு தொடர் என்கின்ற வகையை சார்ந்தது அடுத்த குரலை பார்க்கலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி மீண்டும் குரலை தெளிவாக பார்க்கலாம் சமன் செய்து சீர் தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து என்பது தான் சமமாக இருந்து கொண்டு எது துலாக்கோல் துலாக்கோல் என்பது தராசை குறிக்கும் தராசு முதலில் தான் சமமாக இருந்து கொண்டு சீர்தூக்கும் என்றால் தன் மீது வைக்கின்ற பொருளை பொருளினுடைய எடையை சரியாக காட்டும் அதுபோல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி சான்றோர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நடுநிலையோடு சரியாக செயல்பட வேண்டும் என்று சான்றோர்களுக்கு ஒரு இலக்கணத்தை இந்த குரல் கூறுகிறது மீண்டும் குரலை பார்க்கலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் பார்ப்போம் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துளாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல நடு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் என்னமானவர்களே குரல் புரிகிறதா மீண்டும் ஒருமுறை முறை பார்ப்போம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி அணி என்று முடியக்கூடிய இந்த குரலில் அணி ஒன்றும் இடம்பெற்றுள்ளதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அது என்ன அணி என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா மாணவர்களே ஆம் சரியாக சொன்னீர்கள் அணி அமைந்திருக்கிறது எவ்வாறு அமைந்திருக்கிறது போல் என்கின்ற சொல் இந்த குரலிலே அமைந்திருப்பதனால் அதில் அணி அமைந்திருப்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் மற்றொரு வாக்கியமாகவும் அமைந்து இடையில் போல போன்ற ஓம உருவுகள் வெளிப்படையாக வருவது ஓமையணி எனப்படும் இதுதான் ஓமியணிக்கான இலக்கணம் அவ்வகையில் இக்குரட்பாவில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் என்பது ஓமையாகவும் அமைந்து வருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்பது ஓமேயமாகவும் அமைந்து இடையில் போல் என்னும் ஓம உருவு வெளிப்படையாக வந்துள்ளமையால் இக்குரலில் ஓமையணி பயின்று வந்துள்ளதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்த அதிகாரத்தை பார்க்கிறோம் கூடா ஒழுக்கம் இதற்கு தகாத ஒழுக்கம் என்பது பொருளாகும் தகாத ஒழுக்கம் குரலை பார்க்கலாம் வழியில் நிலமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று என்றும் குரலை சீர்பிரித்து படிக்கிறேன் கவனமாக பாருங்கள் வழியில் நிலமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வலி என்று சொன்னால் வல்லமை என்பது பொருள் இல் என்றால் இல்லை வல்லமை இல்லாத என்ன வல்லமை இல்லாத மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாத நிலைமையான் நிலையை பெற்றவன் என்ன செய்கிறான் வல் உருவம் தன்னுடைய உருவத்தை வலிமையானதாக மாற்றிக்கொள்கிறான் வல்லமை உடைய உருவமாக மாற்றிக்கொள்கிறான் எப்படிப்பட்டது என்றால் பெற்றம் என்றால் பசு இது வந்து தென்பாண்டி நாட்டு சொல் வழக்கு பெற்றம் என்பது தென்பாண்டி நாட்டு சொல் வழக்கு அது பசுவை குறிக்கும் புலியின் தோல் அந்த பசுவானது தன்னை வல்லமை உடையதாக காட்டிக் கொள்வதற்காக என்ன செய்கிறது புலியினுடைய தோலை போர்த்து கொண்டு வயலிலே சென்று பயிரை மேய்கிறது வலிமை இல்லாதவன் வலிமை உடையவனாக தன்னை காட்டிக் கொள்வதற்காக புலியினுடைய தோலை போர்த்து கொண்டு பசு சென்று வயலிலே மேய்கிறது பொருள் என்னவென்று பார்க்கலாமா மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட புலியின் போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது என்று இந்த குரலுக்கு வள்ளுவர் மிக அருமையாக விளக்கம் அளிக்கிறார் புலி புல்லை தின்னாது அதே போல பசு தன்னை வலிமை உடையவராக காட்டிக்கொள்வதற்காக புலியின் தோலை போர்த்து கொண்டாலும் தனக்குரிய புள்ளை விட்டு பிறருடைய பைங்கூளை மேயாது இவ்வாறு உலகில் நடவாத பொருள்களை ஓமையாக்கி கூறுவதால் இக்குரட்பாவில் அமைந்துள்ள அணி இல்வொருள் ஓமையணி ஆகும் மாணவர்களே இந்த அணியை நீங்கள் இதுவரை கேட்டிருக்க மாட்டீர்கள் உலகத்தில் நடக்காத இல்லாத பொருள்களை ஓமையாக கூறுவதுதான் ஓமையணி இந்த அணியை நீங்கள் நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இந்த குரட்பாவில் நடவாத சில செயல்கள் புலி வந்து புள்ளை தின்னாது அதே போல பசுவானது புலியினுடைய தோலை போர்த்து கொண்டு பயிரை மேய்ந்தது என்று சொல்வதெல்லாம் நடவாத செயல்கள் இவ்வாறு நடவாத செயல்களை இந்த குரலில் எடுத்துக்காட்டி இருப்பதால் இது இல்பொருள் ஓமையணி ஆயிற்று என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த குரலை பார்க்க இருக்கிறோம் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபோடு பாலால் கொளல் என்னும் குரலை சீர்பிரித்து படிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் மாணவர்களே கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைவோடு பாலால் கொளல் கனை என்று சொன்னால் அம்பு என்பது பொருள் அன்பு எப்படி இருக்கும் கூர்மையாகவும் அழகாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு கூர்மையாகவும் அழகாகவும் இருக்கக்கூடியது அம்பு ஆனால் அதனுடைய செயல் என்ன உயிரை மாய்க்கக்கூடியது அப்படி உயிரை கொள்ளக்கூடியது எனவே கூர்மையாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய அம்பானது கொடியது யாழ் கோடு யாழ் என்பது இசை தரக்கூடிய ஒரு இசைக்கருவி அந்த கருவியினுடைய கொம்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் வளைந்து இருக்கும் யாழினுடைய கொம்பு வளைவாக இருக்கும் அப்படி வளைவாக இருந்தாலும் அது செவ்விது இனிமையானது இனிய பாடலை தந்து நம்மளை மகிழ்விக்கக்கூடியது அம்பு கொடியது யாழ் இனியது அதுபோன்ற வினைவோடு பாலால் குழல் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் உருவத்தை வைத்து நாம் எடை போடக்கூடாது அவருடைய செயலால் நாம் கண்டு உணர வேண்டும் என்பதை இந்த குரலிலே வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார் இதனுடைய பொருளை பார்க்கலாம் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குரலிலே அற்புதமான விளக்கத்தை அளிக்கிறார் வள்ளுவர் வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடு போடக்கூடாது என்றும் ஒருவன் செய்யும் செயல்களால் தான் அவன் நல்லவனா தீயவனா என்பது அறியப்பட வேண்டும் என்றும் வள்ளுவர் தெளிவாக விளக்குகிறார் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய அதிகாரம் கல்லாமை கற்க வேண்டியவற்றை கற்காததால் ஏற்படும் இழிவு என்பது இவ் அதிகாரத்தின் பொருளாகும் கற்க வேண்டியவற்றை கற்காத கற்காமல் இருப்பதுதான் இழிவு என்று இந்த அதிகாரம் அதிகாரத்துக்குரிய பொருளாகும் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் மீண்டும் சீர்விரித்து படிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் இதற்கு பொருள் சொல்கின்ற பொழுது கடை இறுதி சீராக இருக்கக்கூடிய கல்லாதவர் என்கின்ற சொல்லை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கல்லாதவர் பயவா கலர் அணையர் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் என்று இக்குரலுக்கு நாம் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் கல்லாதவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் எந்த பயனையும் தராத கலர் நிலத்தை போன்றவர் எந்த விளைச்சலும் விளையாத நிலம் கலர் நிலம் அதற்கு ஓமையாக சொல்லப்படுபவர் தான் கல்லாதவர் உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் அவர் இருக்கிறார் என்பதை தவிர அவரால் எந்த பயனும் இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் எந்த பயனும் இல்லை என்பது இந்த குரலுக்கான விளக்கம் மீண்டும் குரலில் குரலை பார்க்கலாம் உளர் என்னும் மாத்திரையர் மாத்திரையர் என்பது அளவு அளவினர் இருக்கிறார் என்கின்ற அளவை மட்டுமே குறிக்கக்கூடியது நீங்க இலக்கணத்திலே பார்க்கலாம் மாத்திரை என்பது கை நொடிக்கும் நேரம் கண் இமைக்கும் நேரம் என்கின்ற அந்த மாத்திரை அளவை குறிக்கக்கூடியது எனவே அந்த சொல்லை வைத்து தான் வள்ளுவர் இங்கே பயன்படுத்துகிறார் மாத்திரையர் என்று சொல்கிறார் மாத்திரையர் அப்படின்னா அளவினர் என்பது பொருளாகும் கல்லாதவர் பயனில்லாத கலர்நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை என்று இந்த குரலில் மிக தெளிவாக விளக்குகிறார் மீண்டும் குரலை பார்க்கலாம் உலர் என்னும் ஆத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் அடுத்த குரல் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு அணையவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு அணையவர் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் எத்தனை வேறுபாடு உள்ளதோ அத்தனை வேறுபாடு படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இடையே உள்ளது என்கிறார் வள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணியர் விளங்கும் மக்களும் ஒன்றுதான் எப்பொழுது கல்லாத பொழுது என்று சொல்கிறார் இலங்கு நூல் என்பதற்கு விளக்கம் நிறைந்த நூல் என்பது பொருளாகும் இலங்கு நூல் விளக்கம் நிறைந்த நல்ல நூல்கள் அதை படிக்காதவர் கல்லாதவர் விலங்குக்கு சமமானவர் என்று சொல்கிறார் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்று இதற்கு விளக்கம் தருகிறார்கள் உரையாசிரியர்கள் கல்லாதவர் விலங்குகளை போன்றவர் கற்றவர்தான் மனிதர் எனப்படுவார் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது கல்வி ஒன்றுதான் கல்வி என்ற ஒன்றால் மட்டும்தான் ஒருவனை பண்பட்டவனாகவும் உண்மையான மனிதனாகவும் ஆக்க முடியும் என்பது கருத்தாகும் கல்லாதவர் இக்காலத்தும் திருந்தார் என்பதை கல்லா கயவர் இயல்போல் நரியிற்கு ஊன் என்று பழமொழி நானூறு கூறுகிறது கல்லா கயவர் கல்லாதவர்கள் திருடர்கள் இயல்போல் நரியிற்கு ஊன் அவர்கள் நரிக்கு இரையாவார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அவர்கள் தந்திரத்திற்கு இரையாவார்கள் என்று பழம் இந்த பழமொழி நானூறு அதற்கு கூறுகிறது நான் மணிக்கடியில் விளம்பியினாகனார் கூறுகிறார் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் என்கிறார் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் குற்றங்களில் மிகப்பெரிய குற்றம் எது என்று சொன்னால் இளமை காலத்திலே கல்லாமை குற்றம் என்று சொல்கிறார் எனவே மாணவர்களே நீங்கள் இளமை பருவத்திலே இந்த கல்வியை மிகவும் சீரும் சிறப்புமாக கற்று பெருமையை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் காரியாசான் சிறுவஞ்ச மூலத்தில் சொல்கிறார் எழுத்தினை கல்லாமை தீது என்கிறார் எழுத்தை கல்லாமை தீது எது தீது எழுத்தினை கல்லாமை தீது என்கிறார் காரியாசான் சிறுபஞ்ச மூலத்தில் கல்வி அற்றவனை இருகால் எருது என்று ஒரு பழம்பாடல் கூறுகிறது ஒரு பழைய பாடல் சொல்கிறது எருது என்பது நான்கு கால்களை உடையது கல்வி இல்லாதவன் இரண்டு கால்களை உடைய எருது என்று ஒரு பாட்டு சொல்கிறது இதன் மூலம் கல்வி எத்தகைய சிறப்புடையது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக நூல்வெளி பகுதியில் உலகத்தின் ஒப்பற்ற நூலாக விளங்கக்கூடிய திருக்குறளினுடைய பெருமைகளையும் அதனை ஏற்றிய திருவள்ளுவர் பற்றியுமையான செய்திகளை நாம் விரிவாக காணலாம் திருக்குறள் திருக்கூட்டல் குரல் சிறந்த குரல் வெண்பாக்களினால் ஆன நூல் ஆதலின் இப்பெயர் பெற்றது குரல் இரண்டேடை வெண்பா திரு சிறப்பு அடைமொழி குரல் என்பது குரட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களாகிய நூலுக்கு ஆகி வருவதால் ஆகுபெயர் ஆயிற்று திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகுபெயர் ஆகும் இது தமிழில் வழங்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு ஆகும் மொத்த பாடல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களை உடையது பாயிரவியல் நான்கு அதிகாரங்களையும் இல்லறவியல் இருபது அதிகாரங்களையும் துறவரவியல் பதிமூன்று அதிகாரங்களையும் ஊழியல் ஒரு அதிகாரத்தையும் பெற்றுள்ளது பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் உடையது அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்களையும் அங்கவியல் முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களையும் கொண்டதாக இருக்கிறது குடியியல் பதிமூன்று அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது இன்பத்து பால் இருபத்தைந்து அதிகாரங்களை உடையது கலவியல் ஏழு அதிகாரங்களையும் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்களையும் கொண்டுள்ளது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அதிக அறங்களை சொல்லுகின்ற நூலாக நம்முடைய திருக்குறள் விளங்குகின்றது பதினேழு கிழக்கணக்கு நூல்களுள் பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் மட்டுமே ஆகும் திருக்குறள் உலக பொதுநூல் அற இலக்கியம் தமிழர் திருமறை மனித வாழ்வின் மேன்மைகளை வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் முன்னரே வகுத்து காட்டிய நூல் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலான உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலக மக்கள் விரும்பி படிக்கும் ஒப்பற்ற நூலாக நம்முடைய தமிழ் நூல் திருக்குறள் விளங்குகிறது ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது பல ஆள் என்பது ஆலமரத்தையும் வேல் என்பது வேல குறிக்கும் ஆலமரத்து குச்சிகளையும் வேளமரத்து குச்சிகளையும் நாம் பல் விளக்குகின்ற பொழுது நம்முடைய பல்லுக்கு உறுதி பயக்கும் அதே போல நாள் என்று சொல்லக்கூடிய நாளடியாரையும் இரண்டு என்று சொல்லக்கூடிய திருக்குறளையும் நாம் ஆனால் வாய்மொழி உண்மை பயக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகின்றார்கள் பழகு தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில் என்னும் பழமொழிகள் இதன் பெருமையை விளக்குவனவாக இருக்கின்றன இவற்றுள் நாள் என்பது நாளடியறையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் இந்நூலின் பெருமையை மாலை நன்கு விளக்குகிறது என்றும் புலராது யானர் நாட் செல்லுகினும் நின்று அலர்ந்து தேன் பிளீற்றும் நேர்மியதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்வோம் மண்ணு புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று திருவள்ளுவ மாலையில் இறையனார் திருக்கோளின் அழியாத தன்மையை எடுத்துக் கூறுகிறார் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து அருங்குறலும் பாயிரத்தினோடு பகிர்ந்ததன் பின் ஓய் ஒருத்தர் வாய்கேற்க நூல் உலவோ மண்ணு தமிழ் புலவ வாய்சொல் என்று நத்தத்தனார் குரலின் பெருமையை போற்றி உரைக்கிறார் இந் இந்நூல் தோன்றியமையால் தமிழ்நாடு புகழ் பெற்றது என்பதை வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் கூறுகிறார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புகழ்ந்து கூறியுள்ளார் திருக்குறளுக்கு சமமாகிய நூல் மக்களாய் பிறந்தோர் பேசும் வேறு எம்மொழியிலும் காண முடியாது என்கிறார் ரெவரண்ட் பெர்சிவல் திருக்குறள் ஒரு கல்வி களஞ்சியம் புலவர் பெருந்துணை ஒப்புயர்வற்ற சொல்திறம் நிறைந்த ஒழுக்க நூல் தமிழர்களின் மனப்பண்பு உயர் ஒழுக்கத்தையே நாடி நின்றது என்பது இந்நூலால் தெளிவாக விளங்குகிறது என்கின்றார் சார்லஸ் இ கவர் திருக்குறளுக்கு தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மர் முன்னரே உரை எழுதியுள்ளனர் அவற்றோர் பழிமேலாள்கையே சிறந்தது என கற்றோர் புகழ்ந்து கூறுகின்றனர் திருக்குறளுக்கு முதன்முதலாக முதலாக உரை எழுதியவர் மனக்குடவர் ஆவார் இக்காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உரைகள் எழுதப்பட்டுள்ளன அவ்வுரைகளில் டாக்டர் மூவா அவர்களுடைய உரை மிகச்சிறந்த உரையாக கருதப்பட்டு பலராலும் கைலப்பட்டு வருகிறது திருக்குறளுக்கு முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் தெய்வநூல் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் பொருள் உரை முதுமொழி என வேறு பல பெயர்களும் வழங்கப்பட்டு வருகின்றன திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் உண்மையான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை ஒவ்வொரு சமயத்தவரும் திருவள்ளுவரை தத்தம் சமயத்தவர் என்று புகழ்ந்து கூறும் அளவிற்கு திருக்குறள் இடமளிக்கின்றது இறை கோட்பாட்டின் பொதுவான நெறியை திருக்குறள் காட்டுகின்றது இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று என கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டு வருகின்றது திருவள்ளுவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்றும் சிலர் கூறுகின்றனர் திருவள்ளுவரை நாயனார் நான்முகனார் தேவர் தெய்வப்புலவர் தெய்வ திருவள்ளுவர் திருத்தகு தெய்வ திருவள்ளுவர் தமிழ்மணி சென்னா போதார் சென்னா புலவர் வான்மணி வள்ளுவ தேவர் முதற் மாதானு வங்கியார் பொய்யில் புலவர் பொய்யாமொழியார் என பல பெயர்களால் பாராட்டப்படுகிறது திருக்குறள் எளியது பழுத்த அறிவின் பிழிவாய் வெளிவந்தது புதியதொரு சமுதாயம் படைக்க பொதுநல குமுகாயம் படைக்க எழுந்த நூல் மாந்தனை மாந்தனாக்குவது திருக்குறள் மாந்தனை சான்றோனாக்குவது திருக்குறள் மாந்தனை தெய்வமாக்குவது திருக்குறள் மாந்தனை இறைவனாக்குவது திருக்குறள் நாளும் திருக்குறளை கற்போம் நல்ல நெறியில் நடப்போம் மாணவர்களே இதுவரைக்கும் மூன்று அதிகாரத்திலிருந்து ஆறு குரட்பாக்களை நாம் பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய சொற்கள் சில சொற்களுக்கான பொருள்களை மட்டும் நாம் இங்கே தெளிவாக மீண்டும் பார்க்கலாம் அணி என்கின்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருளாகும் அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள் கனை என்ற சொல்லுக்கு அம்பு என்பது பொருளாகும் பெற்றம் என்பதற்கு பசு என்பது பொருள் இது எங்கே வழங்கப்படுகிறது என்று சொன்னால் தென்பாண்டி நாட்டிலே வழங்கக்கூடிய சொல்லாக இந்த சொல் இருக்கிறது கோடு என்பதற்கு கொம்பு என்பது பொருளாகும் கோல் என்பதற்கு துலாக்கோல் என பொருள் சொல்லலாம் துலாக்கோல் என்றால் தராசு என்பதை குறிக்கும் இதை மேலும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இதுவரைக்கும் நாம் பாட பகுதிகளை பார்த்தோம் இதிலிருந்து சில கேள்விகளை உங்களிடத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் பதில்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக ஒரு கேள்வி கேட்கிறேன் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது ஒரு புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது என்று சொன்னால் அடக்கமுடமையா நான் உடமையா நடுவு நிலைமையா பொருள் நன்றுமானவர்களே நன்று மாணவர்களே நடுவு நிலைமைதான் நடுவு நிலைமையால் தான் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது திகழ்கிறது அடுத்ததாக பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் என்று சொன்னால் வலிமையற்றவரா கல்லாதவரா ஒழுக்கமற்றவரா அன்பில்லாதவரா என்று பார்த்தால் கல்லாதவரைத்தான் பயனில்லாத கலர்நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் வள் உருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வல் கோட்டல் உருவம் வன்மை கோட்டல் உருவம் வல்ல கோட்டல் உருவம் வள்ளு கோட்டல் உருவம் ஏதுமானவர்களே ஆம் வன்மை கூட்டல் உருவம் என்பதுதான் சரியானது அடுத்து கோடிட்ட இடம் என்கிற பகுதி உங்கள் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் இதிலே இரண்டு குரல்களை கொடுத்து அந்த குரல்களில் இரண்டு இரண்டு இடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு குரலை இப்பொழுது சொல்கிறேன் நீங்கள் பதிலை சொல்லுங்கள் வழியில் நிலமையான் வல் டேஷ் புலியின் தோல் டேஷ் மேய்ந்தற்று வழியில் நிலமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று நன்றி மாணவர்களே அடுத்த குரலை பார்க்கிறோம் விலங்கோடு டேஸ் அணையர் கற்றாரோடு அணையவர் இப்பொழுது இதற்கான பதில் விலங்கோடு மக்கள் அணையர் மக்கள் என்பதுதான் பதில் அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் நூல் என்பது அடுத்த டேஷனுடைய பொருள் நன்றாக சொன்னீர்கள் மீண்டும் இந்த இரண்டு குரல்களையும் மீண்டும் பார்க்கலாம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அடுத்து ஒரு பகுதி வந்திருக்கிறது சீர்களை முறைப்படுத்தி எழுதுக திருக்குறளில் ஏழு சீர்கள் உள்ளன அந்த ஏழு சீர்களையும் இடமாற்றி அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் சரியாக செய்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன் இப்பொழுது அதை மாற்றி அமைக்கப்பட்ட அந்த வினாவை உங்களிடத்திலேயே நான் சொல்கிறேன் கோடு பாலால் செவ்விது மாணவர்களே ஆம் நன்று இது உங்களுக்கு புரியாது ஆனால் ஒரு குரலை இடமாற்றி சீர்களை இடமாற்றி இதை வைத்திருக்கிறார்கள் நாம் இப்பொழுது முறைப்படுத்தி இந்த சீரை இந்த குரலை நாம் இப்பொழுது வாசிக்கலாம் கனை கொடிது இதுதான் முதல் சொல் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொழல் இவ்வாறு முறைப்படுத்தி படிக்கின்ற பொழுது அற்புதமான குரலை நாம் அமைக்க முடியும் மாணவர்களே மனப்பாட குரல்களை நன்கு படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே மதிப்பீட்டு வினாக்களுக்கான விடைகளை படித்து எழுதி பார்த்து பயிற்சி பெறுங்கள் நன்றி வணக்கம்